கருவாடு பொரிப்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தட்டு சாப்பாடும் ஒரு நிமிஷத்துல காலி ஆயிடும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க கருவாடு பார்த்தீங்கன்னா வாளமீன் கருவாடு தான். இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக நான் தேங்காய் ஊற்றிருக்கிறேன். இந்த தேங்காய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் சூடானதும் இதில் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவாடை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ப்ரௌனிஷாக பொரித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை ஆல்ரெடி கருவாடு பொரித்த ஆயிலே நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் இது கூட ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற கருவாடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கருவாடு பொரியல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிடி பழைய சோறு, அது கூட இந்த கருவாடு, கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்பாடா செம்மையாக இருக்கும், அந்த டேஸ்ட்டு வேறு லெவல். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.